ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழேயுரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் தன்னோட நடிப்பு திறமையால் எல்லாரையும் கவர்ந்தவர் தான் நம்ம பகத் பாசில். ஸோ வேலைக்காரன் அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமான இவர் புஷ்பா, விக்ரம் அப்படின்னு பல படங்களில் தன்னோட தனிப்பட்ட நடிப்பை வந்து காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரோட வில்லத்தனத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான, இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை வந்து செஞ்சு ரசிகர்களோட மனசை கவர்ந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளாவில் நடந்த ஒரு பள்ளி விழாவில் தனக்கு ஏடிஹெச்டி ஒரு நோய் இருக்குதா, அதாவது 41 வயசில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருந்தா இதை சரி பண்ணியிருக்கலாம், ஸோ இப்போ சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன? ஸோ அது அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துமா, ஸோ அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து பாதிக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு பல மருத்துவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அதாவது என்ன அப்படின்னா வந்து மூளையோட ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடு தான். அதாவது இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து கவன சிதறலாக வந்து இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இம்பல்சிவிட்டியாகவும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியுமாக வந்து இருப்பாங்க. இது 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வரும். ஸோ அப்போவே இவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சா கொஞ்சம் வந்து ட்ரைனிங் கொடுத்து வந்து சரி பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒழுங்காக வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்க மாட்டாங்க, அவங்களால எதுவுமே ஒரு லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னா கூட அதை வந்து சரியாக கவனிக்க முடியாது, அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் வளர வளர அவங்களோட ஜாப் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடல்ட் ஏடிஹெச்டி, அதாவது 41 வயசில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் அடல்ட் ஏடிஹெச்டியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சமே வந்து சரியாக இருக்கும், அதாவது சின்ன வயசுலேயே இருந்திருக்கும், அதை யாரும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றத அவரை வந்து மேஜராக வந்து அஃபெக்ட் பண்ணாது, பட் அட்டென்ஷன் டெஃபிசிட் அதாவது கவனசிதறல் அப்படின்றது மேபி அவரோட ஜாப்பை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதை அவர் ரொம்பவே கான்சியஸாக வந்து இருந்தார் அப்படின்னா வந்து அதையும் சரி பண்ணி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல பிரபலங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.